சிங்கப்பூரின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தர்மன் சண்முகரத்தினம் தெரிவு. இலங்கை தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தர்மன் சண்முகரத்தினம் சிங்கப்பூரில் புதிய ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ளார். முன்னாள் துணை பிரதமரும் ஆளுங்கட்சி வேட்பாளருமான தர்மன் சண்முகரத்தினம் 66வது சிங்கப்பூர் அதிபர் தேர்தலில் 70.4 வீத வாக்குகளை பெற்று அபார வெற்றி பெற்றுள்ளார். அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற முதல் சீனர் அல்லாதவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இவர்களது குடும்பம் 19ஆம் நூற்றாண்டிலிருந்து 4 தலைமுறைகளாக சிங்கப்பூரில் வசித்து வருகின்றனர். தர்மன் சண்முகரத்தினம் புற்றுநோய் ஆராய்ச்சி மற்றும் நோயியல் தொடர்பான பல சர்வதேச அமைப்புகளுக்கு தலைமை தாங்கியவரும் சிங்கப்பூர் கேன்சர் ரிஜிஸ்ட்ரியின் நிறுவனருமான பேராசிரியர் கே சண்முகரத்தினத்தின் மகன் ஆவார். பேராசிரியர் கே சண்முகரத்தினம் சிங்கப்பூரில் நோயியல் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 15 வீத மற்றும் 14 வீத வாக்குகளை பெற்ற பெரும்பான்மை சீன சமூகத்தை சேர்ந்த மற்ற 2 வேட்பாளர்களையும் தர்மன் சண்முகரத்தினம் எளிதாக தோற்கடித்துள்ளார். மிகவும் மதிக்கப்படும் புகழ் பெற்ற அரசியல் தலைவரான அவர் சுதந்திரம் பெற்றதிலிருந்து சிங்கப்பூரை ஆண்ட பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி கட்சியிலிருந்து வெளியேறி ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுவதற்கான தீர்மானத்தை மேற்கொண்டிருந்தார். பொருளாதார நிபுணரான அவர் 2003 முதல் 2 தசாப்தங்களாக கேபினட் அமைச்சராகவும் நிதி அமைச்சராக 2007 தொடக்கம் 2015 வரை, துணை பிரதமராக 2011 தொடக்கம் 2019 வரை பணியாற்றியுள்ளார். பலர் இவரை தற்போதைய பிரதமர் லீ ஷியின் லூங்கின் அரசியல் வாரிசாக கருதினர். சிங்கப்பூரில் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்றது. சிங்கப்பூரில் தற்போதைய ஜனாதிபதி கலிமா யாக்கூபின் 6 ஆண்டு பதவிக்காலம் எதிர்வரும் 13ஆம் தேதியுடன் நிறைவடைகின்றது. இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.